கும்பர்களும் காட்டிக் கொடுப்போரும் சர்வதேச நாடுகளும் நமது இனத்தை சேர்ந்து ஒன்றாக அளித்ததை நாங்கள் மறந்து விட முடியும். இலங்கைக்கு வருகை தந்த அந்த இந்திய வல்லாதிக்க பேர்னவாத அரசும் எம் மக்களை விட்டு வைக்கவில்லை. இதே இடத்திலே ஏழு அப்பாவி பொதுமக்களை கொன்றளித்தானது மெல்ல மெல்ல மக்களின் அஞ்சலிக்காக நகர்ந்து சென்று ஜான் நகர் சென்று அங்கிருந்து மத்தியத்துறை மற்றும் வடமராட்சி கிழக்கு போன்ற பகுதிகளில் உங்களின் இரக்கமின்றி கொலை செய்த இந்திய வல்லாதிக்க அரசனுடைய அந்த செயலை வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த இடத்தில் இந்த தீபத்தினை அந்த சிலையினுடைய நினைவு சுடர்மை ஏற்றி வைக்குமாறு அன்பாக வேண்டிக்கொள்கிறேன். ஆயிரம் மக்களுடைய அந்த இடங்களை சுமந்தவாறு அவர்களும் இறந்த வரைகளை படிந்த அந்த உங்களுடைய உறவுகள் இதே நாள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே பசி எனவும் பட்டினி எனவும் துடி துடிக்க இறந்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சிங்கள பேரினவன் கொத்து கொத்தாக எமது உறவுகளை பலியெடுத்ததை மறந்து குருதி கரைகள் வடிந்த அந்த மண்ணை தாங்கிய அலங்கரிக்கப்பட்ட நீங்களும் வருகை தந்து உயிரிழந்த உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதோடு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து 12 அன்று முள்ளிவாய்க்கால் வாரத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படுகொலைகள் பல்கலைக்கழக படுகொலைகள் என கொத்து கொத்தாக எமது உயிர்களை எமது இனத்தினுடைய உயிர்களை பறித்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்பான உறவுகளே, ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத அரசுகளால் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக கடந்த 2009 முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்து பாபரும் தமிழின படுகொலையை நிகழ்த்தி இவ்வாறு எமது தமிழினத்தின் மீதே பாரிய இனவழிப்பை நிறைவேற்றி தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டத்தை சிதைத்து இன்று 14 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இவ்வாறான பின்னணியில் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் எமது சமூகத்தை தெளிவூட்டுவதற்காகவும் தமிழ் மக்களாகிய எமக்கு சர்வதேச நீதி ஒன்றை பெற்றுக்கொள்ள சர்வதேச தரப்புகளின் கவனத்தை அந்த வகையில் தமிழ் மக்கள் கொத்து குண்டுகளாலும் நச்சு குண்டுகளாலும் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டு இரத்தத்தினாலும் சதை துண்டங்களாலும் நிறைந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை தாங்கியவாறு வடமாகாணம் முழுவதும் பயணிக்கும் வகையில் இந்த ஊர்தி பவனி இடம்பெறுகின்றது. தற்போது இந்த ஊர்தி பவனியானது தங்களது வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே எம்பாசத்துக்கு நீங்க தமிழ் மக்களே, நீங்களும் வருகை தந்து உயிரிழந்த உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலிக்காக நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமது உயிர்களை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதோடு எங்கள் இனத்தின் விடுதலை பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். Thank you.
ஆனாலும் ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத அரசுகளால் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக கடந்த 2009 உளி வாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டொழித்து பாபரும் தமிழின படுகொலையேறினார். இவ்வாறு நமது தமிழின் 14 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இவ்வாறான பின்னணியில் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் நமது இளம் தலைமுறைக்கு தொடர்ச்சியாக நமது தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான விடயங்களை கடந்து நமது இளம் சமூகத்தை தெளிவூட்டுவதற்காகவும் தமிழரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாகவும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பினால் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் பூர்த்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அன்பான உறவுகளே, 5 நிமிடங்கள் இந்த இடத்திலே தரித்து உள்ள பேருந்து நிற்க உள்ளதனால் அன்பான உறவுகள் அனைவரும் வருக தந்து உங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி செல்லுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்பான உறவுகளே, இந்த நேரத்திலே முள்ளிவாய்க்கால் நடந்தது என்ன என்பது உங்களுக்கு புரியும். எத்தனை சின்னஞ்சிறு சிறுவர்கள் பாலகர்கள் உட்பட வயோதிபர்கள் கற்பிணி தாய்மார்கள் துடி துடிக்க சிங்கள வேர்ணமாத அரசனுடைய எரிகணை வீச்சுக்களுக்கும் குண்டு மலைகளுக்கும் ரவிகளுக்கும் எத்தனை உறவுகளை பலி கொடுத்தோம் மறக்க முடியுமா? ஆண்டுகள் பல ஆண்டுகள் உருண்டோடினாலும் எம் இனத்துக்கு கிடைத்த இந்த இன அழிப்பினை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம், மறந்து விடவும் மாட்டோம். அன்பான உறவுகளே, எமது இனத்தீர்வுகளோ அல்லது தீர்வுக்கான முன்முயற்சிகளோ இதுவரை ஏற்பட்டதாக நாம் அறியவில்லை. அன்பான உறவுகளே, வாருங்கள், உங்களுடைய உறவுகளின் நினைவுகளை சார்ந்தவாறு உங்களிடம் அஞ்சலிக்காக வருகை வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான உறவுகளே, சிந்தியுங்கள், இந்த சிறிலங்கா அரசாங்கம் எம் இனத்தை திட்டமிட்ட வகையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளினுடைய நினைவுகளை நாங்கள் மறந்து விடலாமா? பசிக்கென்று பால் கேட்ட அந்த பாலகன் தாயினுடைய மார்பிலே பால் குடித்துக் கொண்டிருந்த நேரம் எங்கிருந்தோ வந்த ரவைகள் தாயினுடைய உயிரை பறித்துக் கொள்கிறது. உயிர் போனதறியாது அந்த பச்சிலம் பாலகன் தாயினுடைய மார்பிலே இறந்த அரசு திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்யப்பட்டதை நீங்கள் கண்ணூடாக கண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உறவுகளின் நினைவுகளை தாங்கியவாறு உங்களிடம் இருந்து அஞ்சலிக்காக வரை இழந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான உறவுகளே, பாருங்கள், படுகொலைக்கு நீதி கோரியும் எமது இளம் தலைமுறைக்கு தொடர்ச்சியாக எமது தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான விடயங்களை கடத்தி எமது இளம் சமூகத்தை தெளிவூட்டுவதற்காக இடம்பெறுகின்றது. உங்களை உரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். பாருங்கள் உறவுகளே, எமக்காக நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமது உயிர்களை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதோடு எங்கள் இனத்தின் விடுதலை பயணத்தில் நீங்களும் ஹலோ எத்தனை ஆயிரம் ஆயிரம் பிஞ்சு பலியெடுத்தது மறந்து விட முடியுமா? இன்று மழலைகளின் அந்த மழலை கைகளாலே அந்த அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை இட்டு நாம் அடைக்கலம் தேடி வந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட எமது உறவுகளுக்கான அஞ்சலியை இந்த இடத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்துக்காக எங்கள் இந்த விடுதலைக்காக உயிர் நீத்த அனைத்து மக்களையும் நினைவு கூர்ந்து மே 18ஆம் தேதி செய்யப்படும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்திலே
எங்களது இனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் நாங்கள் இந்த அஞ்சலி செய்து கொண்டு வருகின்றோம். உண்மையில் இந்த அரசாங்கம் 2009 அல்ல, இந்த யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்தே திட்டமிட்டு எங்களது இனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கோடு பல்வேறு இன அழிப்பு செயற்பாடுகள் மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மீது இந்த குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு மாணவர்களை எங்களது இளம் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய செயற்திட்டத்தை மேற்கொண்டார்கள். அந்த வகையிலே நாடுகோவில் பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல், அதுபோன்று அகதிகளாக இருக்கின்ற நேரத்திலே அந்த இடங்களிலே மையப்படுத்தி குண்டு தாக்குதலை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த இடத்திலே மக்கள் இந்த இராணுவத்துக்கு பயந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தேவாலயத்திலே தஞ்சம் புகுந்த நேரத்திலே இந்த புக்வாரா விமானம் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு எங்களது மனமார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த உறவுகளினுடைய நிலையின் அடிப்படையில் இந்த தேவாலயத்தின் மீது ஸ்ரீலங்கா விமானப்படை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் ஓர் அங்கமாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். காலங்காலமாக உரிமைக்காக போராடி வந்த இனத்தின் போராட்டக்காரர்களை அழிப்பதாக சொல்லி இலங்கை அரசாங்கம் தனது மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் மூலம் சர்வதேச நாடுகளின் துணையுடன் விடுதலை புலிகளை அழிப்பதாக சொல்லி இம்மினத்தில் லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட அந்த நினைவுகளை நாங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அந்த நினைவுகள் எங்களுடைய சந்ததிக்கு தொடர்ச்சியாக கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினரால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியாக உணர்வு பூர்வமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வந்த சிங்கள பேரினவாத அரசை நிறைவேற்றி தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டத்தை சிதைத்து இன்று 14 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இவ்வாறான பின்னணி தமிழ் மக்களிடம் தலைமுறைக்கு தொடர்ச்சியாக எமது தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான விடயங்களை கடந்து அது நடந்தவை நடக்கட்டும் என்று சொல்லி நாம் தள்ளிவிட்டு போக முடியாது. அன்பான மாணவர்களே, உங்களை போன்றுதான் அவர் பாடசாலை சென்று சென்றார். மாணவர்கள் வீடு திரும்பி வரவில்லை. அதற்கு இனம் கொண்ட வேறுனவாத சிங்கள பெரியர்களின் புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டுகள் 14 சென்ற எமது இனம் தமிழ் மக்களாகிய எமக்கு சர்வதேச நீதி ஒன்றை பெற்றுக் கொள்ள
I'm going to go to the next one.